ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தில் மருத்துவர் சுதா சேஷையன் இன்று நேரில் ஆஜரானார். ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டு பல்வேறு கட்டங்களாக விசாரணை நடைபெற்று வருகிறது. ஜெயலலிதாவிற்கு தொடர்புடைய அனைவரும் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படியும் தங்களிடம் உள்ள ஆதாரங்களை சமர்ப்பிக்கவும் விசாரணை ஆணையம் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் இளவரசியின் மகள் கிருஷ்ணபிரியா நேற்று நேரில் ஆஜராகி ஆறுமுகசாமியின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். மேலும் தினகரன் தரப்பில் அவரது வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன் ஆஜராகி ஆதாரங்கள் அடங்கிய பென்ட்ரை ஒன்றையும் சமர்ப்பித்தார். இந்நிலையில் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபோது அவருக்கு எம் ஃபார்மிங் செய்த மருத்துவர் சுதா சேஷையன் இன்று விசாரணை ஆணையத்தில் ஆஜராகி தனது தரப்பு விளக்கங்களை அளித்தார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், எம் ஃபார்மிங் செய்யப்பட்ட முறை பற்றி ஆறுமுகசாமியிடம் தெரிவிக்கப்பட்டதாக கூறினார். மேலும் ஜெயலலிதாவிற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டபோதுதான் அவரை நேரில் பார்க்கவில்லை என மருத்துவர் சுதா சேஷையன் தெரிவித்துள்ளார். மறைந்த முதலமைச்சருடைய எம்பாமிங் அவங்களுக்கு 2016 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி இரவு எம்பாமிங் செஞ்சதை பற்றி கேட்டாங்க. என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணினீங்க, எப்படி எப்படிலாம் எம்பாமிங் பண்ணினீங்கன்னு கேட்டாங்க. அந்த டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த ஏற்கனவே இந்த எம்பாமிங் டீட்டெயில்ஸ் பற்றி நான் முன்னாலேயே ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கேன். அதே டீட்டெயில்ஸை தான், அந்த ப்ரொசீஜர் எப்படி 15 மினிட்ஸ் என்ன ஆச்சு 20 மினிட்ஸுங்கிறத அந்த டீட்டெயில்ஸ் சொன்னேன். அதை ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டாங்க.